பதினோரு தலை அந்த மாதிரி படம் தாறு மாதிரி தக்காளி சோறு ப்ரோ தரம் ப்ரோ படம் பார்த்தாலே போதும் ப்ரோ போய் பாருங்க ப்ரோ பார்த்தாலும் எல்லாருக்கும் அவரு தான் தலையே கூல் சுரேஷா படம் எப்படி ப்ரோ இருக்கு பெருசா ஒண்ணும் இல்ல ப்ரோ சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் மாசா காட்டிருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் நல்லா பாக்க கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு ஒரு கேங்ஸ்டர் படத்தை எப்படி எடுக்கணுமோ வேற ஒரு பரிணாமத்தில் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் நல்லாவே தெரியுது. கௌதம் கார்த்திகோட போஸ்டரும் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அவர் தான் அவளை கூட்டிட்டு போறாரு. மற்றபடி மியூசிக் மியூசிக் வந்து ஏர் ஆகுமா எப்பவுமே நல்லா தான் பண்ணிருக்கு. சூப்பரா வீட்டுக்கு செம்ம படம் தல மஜா வாங்கி பத்து தலை ராவண ராவணனோட ரொம்ப மோசமா போயிட்டாங்க. சொல்லுங்க தல பக்கத்துல பக்கத்துல சிம்போட ஆக்டிங் எப்பவுமே சிம்பு மஜா ஆக்ட் பண்ணுவாப்புல இந்த வாட்டி பக்கா அச்சின ஊத்திட்டாப்புல படம் பக்கத்துல பத்து தலை இல்ல சிம்பு தான் ஒத்த தலை. கௌதம் கார்த்தி நடிப்பு அவர் எப்பவுமே நடிப்புல அச்சுக்க முடியாது. இந்த வாட்டி பக்காவே அச்சுக்கிறா போல அச்சு திம்சம் பண்ணிட்டாரு. ஒரு வில்லன் கேரக்டர் எப்படின்னா அவர்கிட்ட கத்துக்கலாம் தலை பக்காவா இருக்குது. சிம்பு தான் மாஸ் வேற லெவல் தலை தலை புத்தகம் வேற சொல்ல முடியாது வேற லெவல் தலை படம் அந்த அல்டிமேட்டா பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க சும்மா சாப்பிட்டு போயிடுச்சு தான் இந்தியா படமா அந்த மாதிரி அந்த யூகுல போயிடுச்சு. நினைக்கிறேன் பெரிய படம் இப்போதைக்கு இந்த படம் தான் பெரிய கம்பேக் எஸ்டிஆர் லுக்காக பார்க்கலாங்க. என்ன லைக் எஸ்டிஆரோட லுக்கு அந்த அவரோட சாங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் படம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஓகே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆ ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணா இன்னும் என்ன எதிர்பார்த்துன்னா எஸ்டிஆர் என்ன சொல்கிறது பயங்கரமாக கேஜிஎஃப் அந்த டைப்பில் எதிர்பார்த்தோம். ஓகேவாக தான் இருந்துச்சு படம். எஸ்டிஆருக்காக பார்க்கலாம் அவ்வளோ தான் பாட்டு அந்த அப்புறம் கலாய்க்கிறீங்க அவர் தான் கலாய்க்கிறேன் நான் சொல்ல சொல்ல நல்லாவே இருக்கு. நிறையவே தெரியுது. போர் அடிக்கிற மாதிரி எந்த ஆஃப்லையும் இல்லை ஆஃப்லையும் ஆமாம். ஸோ எஸ்டிஆர் வர சீன்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஜாலியாக இருக்கு. அந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அவங்க அக்கா தங்கச்சியோட ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஆ நல்லா இருக்கு. அந்த தாடி எல்லாமே நல்லா இருக்கு. அதே லுக்ல வேற படம் வேற மாதிரி எடுக்கலாம் எஸ்டிஆர் வச்சு. ஸோ யா தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோ வேற லெவலில் இருக்குது படம். அண்ணன் வந்து சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. ஆடியோ லாஞ்சில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி செஞ்சுட்டாரு. வேற லெவல் பாட்டுவெல்லாம் எதிர்பார்க்கணும். அந்த டேரக்டர் தான் போய் நான் கேட்கணும். நானே நாளைக்கு புக் பண்ணி நாளைக்கு கிளம்புறேன். நான் அவர் டான்ஸ்லாம் அப்படி தலை இருக்கு. அவர் சொல்லவே தேவையில்ல. அப்படியே அண்ணன் அப்படி ஒரு ஸ்டெப் போட்டு அப்படி தெரிக்க விடுவார் பாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. நானா வேற மாதிரி இதுண்ணா நல்லா இருக்குது. எல்லாம் வந்து பாருங்க தேட்டரில் மறக்காம வந்து பாருங்க. நூறு நாளுக்கு அப்புறமா ஓடும் என் தலைவன் படம். தலைவன் வந்து நெகட்டிவ் ஷேல நல்ல விதமா நடிச்சிருக்காரு. செம்ம கருத்து சொல்லியிருக்காரு. வேற மாதிரி சொல்லியிருக்காரு. இவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேற லெவலில் இருக்குது படம். எப்படி கத்தியில் பூந்து விளையாடிருக்காரு அண்ணன் கத்திய
கத்திய தூக்குனா சுத்தி சுத்தி அடிறாரு, புல்லட்ட தூக்குனா பறக்க விட்டு அடிறாரு. வேற லெவல் இது, சுத்தி சுத்தி அடிக்கிறாருப்பா. சாங் பீஜியம் செட் ஆயிருக்கல. ஏஆர் ரஹ்மான் உண்மையுமே செம்மையா போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஒன்று அப்படியே கூஸ் பம்பு, அப்படியே அப்படியே ஒரு மாதிரி வேற லெவல் இருக்குது. கேஜிஎஃப் படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேற லெவல் இருக்குது. சூப்பரா இருக்கு படம். கௌதம் கார்த்திக் காம்போ செம்மையா இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு படம். கிளைமேக்ஸ் ஃபைட் வேற லெவல், பிஜிஎம் என்ட்ரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவரும் அவர்தான் செம்ம மாஸ். நேர்ல போய் பாருங்க, செம்மையா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, லாகிக்கு எதுவுமே இல்ல, நல்லா சூப்பரா போச்சு படம். தலைக்கு அடுத்துனா தம்ம தலையதான் சொல்லலாம், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேற மாதிரி வேற மாதிரி பண்ணி நடிக்க வச்சனும். அதுதான் எங்களோட ஒரு பெரிய ஒரு ஆசை. அண்ணன் குல் சுரேஷ் இருந்தாருன்னா படம் அடுத்த படம் வந்துட்டு வெற்றிகரமான ஒரு ஹிட்டை கொடுக்கும். அதனால குல் சுரேஷ் ஐயாக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றதே தெரில. திடீர்னு உள்ள வந்துட்டு நான் வந்து சிம்புவோட ரசிகன். சிம்புவோட உயிர் எல்லாமே வந்துட்டு நான் தான். மகிழ்ச்சியோட இருக்காரு பாருங்க குல் சுரேஷ். நம்ம நான் வந்துட்டு பச்சளா குத்துல வந்துட்டு இங்கே எஸ்டிஆர் எழுதியிருக்கேன். என் பேர் வந்து எஸ்டிஆர் மௌலி எஸ்டிஆர் எல்லாம் வச்சிக்கல, என் நெஞ்சே எஸ்டிஆர் தான். எல்லாமே அவருக்கு தான். இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது மாநாடு வெந்து தனிந்த காடு, அடுத்தது பத்துத்தலை, வேறு லெவல் படம். கௌதம் சார் பர்ஃபார்மன்ஸ் அதான் ஃபஸ்ட்டு 40 minutes எஸ்டிஆர் வரலண்ணா. ப்ரீ இன்டர்வலுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வராரு. அந்த 5 நிமிஷம் வந்து எஸ்டிஆருக்கு இது வரைக்கும் இல்லாத பக்கா என்ட்ரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் என்ட்ரின்னு சொல்லலாம். எஸ்டிஆருக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் நான் சொல்ல வேணும், வேறு லெவலில் இருக்கு. நான் தேட்டருக்கு தெரிக்குது அப்படியே ஒரு ஒரு பிஜிஎம் அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஜிவிஎம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாருண்ணா. அவர் வந்து அவருக்கு நெகட்டிவ் ஷேடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இருக்கு. பத்து தலை படம் பார்த்தேங்க, பெருசாக சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 2-3 படம் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று வந்து பழைய படம் நாயகன் மணிசார் படம், 2வது குருதி புனல், 3வது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாருங்கள் விக்ரம் படம். அது இதெல்லாம் மைண்டுக்கு வருது. இல்லை சார், திருப்தி இல்லை. இன்னும் பெட்டராக பண்ணி, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கேன். ஆனால் வித்தியாசமான கதை பண்ணியிருந்துருக்கு. அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்குறாங்க. அவருடைய தோட்டம் நல்லா, கெட்டப் நல்லாயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னால் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நிறைய படங்கள் நம்ம தொட்டிஜான்னு ஒரு படம் வந்து அதில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு கேரக்டர் கதை என்ன கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ உலகம் பெருசாக சொல்ல முடியாது சார். ஏன்னா என்னென்னா கதை நல்லா இல்லைனாலே டோட்டலாக அடிபட்டு போகுது. அப்போ இதில் வந்து என்ன தான் உயிரை கொடுத்து நடித்தாலும் கதை, அதாவது உப்புலா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த 3 படம் தான் மைண்டுக்கு வருது. 1 வந்து நாயகன், அப்படி அங்கே கொடுக்கறது இங்கே கொடுக்கறது, நல்லா சம்பாதிச்சு இலைகளை கொடுக்கறது, குருதி புனல் உள்ளே போய் சிபிஐ மாதிரி உள்ளே போகிறாங்க பாருங்கள் 2 பேர், அது இதில் வருது. விக்ரம் படம் அதே மாதிரி தான். ரேட்டிங் 0.0.
விக்ரம் கமல் சார் படம் ஆல்ரெடி வந்து ரீமேக் படம் தான் ஓகேவா. அதை கூட ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னாங்கன்னா ரீமேக் படம் மாதிரியே இருக்காது, இது அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் மாத்திருக்கும், புது படம் பார்த்த மாதிரியே இருக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க தமிழ் படத்தோடைய சாயல நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை அதுதான் சார், இப்போது அந்த கன்னட படமே வந்து நாயகனை பார்த்து பிள்ளை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ நாயகன் படத்தை பொறுத்த அளவுக்கு 100 படம் எடுத்திருக்காங்க சார், 100 படத்துக்கு நம்பர் 1 வந்து மணி சார் தான். சின்ன உதாரணம் சொல்ல, நீங்கள் புஷ்பா படம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட படம் அந்த, நீங்கள் அது ஒன் லைன் எடுத்தீங்கன்னா நாயகனுடைய கதை தான் தெரியுமா உங்களுக்கு. நாயகனை அப்படியே சுட்டு வச்சுருப்பாங்க புஷ்பாங்கிற ஒரு கதையை நீங்கள் இப்போ கூட நீங்கள் நைட்டு போய் பாருங்கள், நாயகன் மணி சார் தாங்க நம்பர் 1. அதாவது அதை வச்சு தாங்க வருது. சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ஒன்லைனோட இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவை கொண்டாங்க இப்போ மகன் பிள்ளை வாங்குவான் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 படம் இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி ஒன்லைன் நிறைய இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி, இதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த படத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதோட பெட்டராக எடுக்கணும். இப்போ நான் எப்படி பாராட்டுறேன், நாயகன் படம் ஓகே புஷ்பா ரசிக்கிற மாதிரி இருக்குது கதை, அதனாலும் ஸ்பீடு இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, சாங்கு உழைக்கிறாங்க. நீ அந்தளவு பண்ண வேண்டியதானே, 3 கதையை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ போர் அடிக்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் 2-3 இடத்துல நான் தூங்கிட்டேன், 10 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வரவே இல்லைங்கிற மாதிரி. சார் யார் சிம்பு? ஆமாம் இன்ட்ரோல், அவர் வரோ இன்ட்ரோல். அப்போ சிம்பு படம் மாதிரியே தெரியல, அதே மாதிரி தான் விக்ரம் படமும் இதுதான் தப்பு பண்ணியிருப்பாங்க, பகத் பாசியில் தான் இன்ட்ரோல் வரோ வருவார். அப்போ இங்கே தான் லாக் ஆகுது. சாங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் ஐட்டம் சாங் நல்லா இருக்குது, RR நல்லா இருக்கு, ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்கிறாரு, ஞானவல் ராஜா அவருடைய கதையை கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கிறேன். கௌதம் கார்த்தி அவரு அவர் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம், அவருடைய படம் இல்லை, அவர் தான் இன்ட்ரோல் வர வரா லவ் பண்ணுறாரு, காலேஜ் படித்து படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிட்டு வராரு. மொத்தத்தில் 10 பார்க்காம இருக்குது நல்லது. 0 தான் டேரக்டருக்கு என்ன சொல்லுங்கள் கேமரா பற்றி? டேரக்டர் நீங்கள் தயவு செய்து இன்னும் படம் எடுக்காதீங்க, ஏதாவது புரோட்டா கடை இல்லைன்னா வடை கடை டீ கடை வச்சு பொழைச்சிக்கிடுங்க, தயவுசெய்து சொந்தமாக ஒரு கதையை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. 3 கதையை அடிச்சிருக்கிறீங்க, அது ஸ்பீடு இருக்கா? அதுவும் இல்லை. ஞானவல் ராஜா ப்ரொடியூசர் பாவம் நொந்து போய் உட்காந்துருக்கிறார். எஸ்டிஆர் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 5 அப்படியே வெளிநாட்டு போயிட்டு வாங்க, நல்ல கதையில 4 கதையை செலக்ட் பண்ணிட்டு வாங்க, உங்கள் ரசிகர்களை ஏமாத்தாங்க. தயவுசெய்து நன்றி. ஹாட்ரிக் வெற்றிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது யாருன்னு தெரியல, என்கிட்ட யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே கிட்ட வந்து சொல்லியாச்சுன்னா தம்பி நல்லா இருப்பப்ப அப்படி சொல்லாத, ஏன்னா ஓம் பேச்சை கேட்டு இன்னொரு 20 பேர் வந்து பார்ப்பாங்க, அவங்க பணத்தை நீ காப்பாற்றும் வேறு நான் அடிக்க முடியும். ரசிகர்கள் அப்படி தானே சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சமூக ஆர்வலர் நம்ம தான் கரெக்டாக சொல்லுவோம், மற்றதெல்லாம் பார்க்காம இருக்கிற நல்லது. என்னம்மா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.